அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். முதலே கிரிசுதபுத்திரம் கணகுலமித்ரம் கணபதி
சுரபதிபஞ்சம் சுந்தர நிருத்தம் சுரஜிதமணிமகுடம் Yeah.
நமஸ்துப்யம் ஸ்வேதபத்ம நிவாசினே சரஸ்வத்யே நமஸ்துப்யம் ப்ரஹ்மபத்யே துதே நம ஸ்வேதபத்ம நிவாசதாம் அசுகந்தமால்ய விபூஷிதாம் ஸ்வர்ணரத்ன முகுடர்த்துஜாம் ஜபமாலிகாம் தேவி மத்த சமாதானம்
சபடம் நத்தம் புஜகாம்பிதம் ராகம் வேளாவல்லி நிராஞ்சனம் பரிகல்லே மேடவரஸ்தே சுரசஞ்சேஜோவதி புரவாசரதே தத்தத் தேஜோவதி புரவாசரதே யமபத்னியை நமஸ்துப்யம் தர்மதைவ்யை நமோஸ்துதே யை நமஸ்துப்யம் காலகண்டை துதே நமஹ காலகண்டீ நமாத்யாயாமி ஆவாஹ்ய பரதாம்பூரம் நிமித்த காலகண்டீ ஸ்வாஹே பலிம் தத்யாதம் தாலம் பத்ரே ரௌத்ரே மகிஷாரூடே சஜ்ஜன வந்தித சரணயுகே சிஷ்டானுக்ரஹ தானஜனே தத்தத் சிஷ்டானுக்ரஹ தானஜனே சுகன் அர்பந்தா நின்னக்ஷத்ரே யமதே திராஜா தாலம் தக்கரி தாலம் வாத்யம் கும்பவாத்யம் நிருத்தம் பிரமரி பூத நிருத்தம் ராகம் தசாட்சரி
மன்னன் செய்தீர் தேர்களில் அளவாயரன் நிற்கவே வைபவம் நடைபெற்று நவசந்தி விசர்ஜனம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது. கொடியேற்ற நாளிலே நவசந்தி ஆராதனம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடைபெறும். இன்றைய தினம் நவசந்தி விசர்ஜனம் என்பது நடைபெறும். கொடியேற்ற நன்னாளிலே இந்திரன் முதலான திசை தேவர்களுடைய நாயகியை அந்தந்த இடத்திலே நிலை நிறுத்தி அம்பிகையினுடைய மகோத்சவம் நடைபெறுகின்றது. இந்த மகோத்சவ பர்யந்தம் நீங்கள் இங்கே இருந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இந்த யாகத்தையும் அம்பிகையினுடைய மகோத்சவத்தையும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அம்பிகையினிடத்தில் விண்ணப்பம் செய்யக்கூடிய வழிபாடு கொடியேற்றத்து அன்று நடைபெறும். இன்றைய தினம் இதனால் வரை நீங்கள் எங்களுடைய அம்பிகையினுடைய மகோத்சவத்திலே இருந்து எங்களுக்கு எல்லாம் அருள் செய்தீர்கள். அம்பிகையினுடைய யாகத்தையும் எங்களையும் பாதுகாத்தீர்கள். ஆகவே இன்றைய நன்னாளிலே உங்களுடைய இடத்திற்கு அனுப்பி வைக்கும் பொருட்டாக விசர்ஜனம் என்று சொன்னால் அந்த இடங்களிலே அந்த சக்திகளை நிலைநாட்டுதல் என்று சொல்லக்கூடிய பொருள். ஆகவே சந்தி விசர்ஜனமானது உங்களுடைய இடத்திற்கு அம்பிகையை திருப்பி அனுப்பும் பொருட்டாக செய்யக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது. அஷ்டோபச்சாரம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான ஆராதனைகளானது இந்த மகோத்சவத்தில் இடம்பெறும். முதலாவதாக வேதம், இரண்டாவதாக திருமுறை, மூன்றாவதாக சங்கவாத்தியம், நான்காவதாக எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாசிக்கக்கூடிய க்ஷேமக்கணம், ஐந்தாவதாக நாதஸ்வர ராக தாளங் ராகங்களினாலே வழிபாடுகள், ஆறாவதாக நந்திவாத்தியத்தினாலே வழிபாடுகள், தொடர்ந்து மங்கள மௌன உற்சவம் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டுடன் இந்த உற்சவ வைபவமானது நடைபெறும் என்பதை அறியத் தருகின்றோம். அடியார் பெருமக்கள் அமைதியாக இருந்து அம்பிகையினுடைய திருவருள் பெற்றிய வேண்டுகின்றோம். முதலாவதாக வேத பாராயணம். தொடர்ந்ததாக திருமுறை விண்ணப்பமானது அம்பிகையை ஆராதிக்கின்றார்கள். வடமொழியும் தென் தமிழும் மலைகள் நான்குமாக இறைவனின் பிறையிடம் விளங்குகின்றார். ஆகவே தமிழ் வேதமாக சொல்லக்கூடிய திருமுறை விண்ணப்பமானது அம்பிகையினுடைய திருச்செவியிலே விண்ணப்பிக்கின்றார்கள். எல்லாரும் சேர்ந்து படிங்க. கட்டுனை பூட்டியோ கடலில் பாய்ச்சினும் நட்டுனையாவது நமச்சிவாயவே மாப்பினை.
சமர்ப்பயாமிஹி. முஞ்ச முஞ்ச மகாநாகம் மாமுஞ்ச விஹகாசனம் உபயோஹ பதனம் திருஷ்ட்வா மௌனம் சர்வார்த்த சாதகம். ஒரு தபம் செய்யக்கூடிய முனிவரானவர் காட்டிலே இருந்து தபம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரோ முற்றும் துறந்த முனிவர். அவருக்கு உலக விஷயங்களிலே எதுவும் பற்றில்லை என்று சொல்லிதான் யதி என்று சொல்வார்கள். எதிலும் பற்றில்லாதவர்கள் யதி என்று சொல்வார்கள். ஆகவே அந்த தப முனிவரானவர் தபம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது கருட பகவான் ஒரு கழுதானது பாம்பை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உணவாக எடுத்துக்கொள்வதற்காக எடுத்துக்கொண்டு பறந்து போகின்றது. இந்த முனிவருக்கு தபத்திலே இருக்கிறவர்களுக்கு அந்த நினைப்பு தேவையில்லை. இவர் பார்க்கிறார் மேலே அந்த கழுதானது அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு போகின்றது. இவர் சொல்றார் முஞ்ச முஞ்ச மகாநாகம் என்று சொல்கின்றார். முஞ்ச என்றால் விடுதல் என்று பொருள். கழுகு பகவானே அந்த நாகத்தை விட்டு விடு என்று சொல்கின்றார். சொன்ன மாத்திரத்திலே அந்த கழுகானது முனிவருடைய வாக்கிற்கு இணங்கியவாறு அந்த நாகத்தை கீழே விட்டு விடுகின்றது. அந்த விட்டு விடுகின்ற தருணத்திலே நாகமானது மேலே கழுகு பறக்கக்கூடிய உயரம் உங்களுக்கு தெரியும், மேலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறது நாகம். மாமுஞ்ச விககாசனம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருக்கு என்ன வந்துருது, அந்த நாகம் கீழே விழுந்தா விழுந்த வேகத்திலே இருந்து போயிருமே என்று சொல்லி நாகத்தை விடாதே சொல்லி திருப்ப சொல்றார். அந்த நாகத்தை பிடிக்கிறதுக்காக மறுபடியும் மேலிருந்து வருது கழுகானது மேலிருந்து வேகமாக வருகின்றது. பிறகு அதனுடைய நிலை மாறி நாகமும் கீழே விழுந்து அந்த கழுகும் கீழே விழுந்து இரண்டும் ஒன்றுமில்லாமல் இரண்டு இறந்து போய்விடுகின்றது. அதனாலே முஞ்ச முஞ்ச மகாநாகம் மாமுஞ்ச விககாசனம் இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்படித்தான் நாம் பேசக்கூடிய கதைகள் எல்லாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லலாம் அல்லது பிரயோஜனமான வார்த்தைகள் பேசலாம், மற்றவர்களுக்கு பயன்படும்படி வார்த்தைகளை பேசலாம், அடுத்தவர்களுடைய புறம் பேசுவது, இப்படியாக அநேக விஷயங்கள் எல்லாம் வெந்ததை தின்று வந்ததை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் தவிர்த்து இறைவனுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும், அதான் அருணகிரிநாதர் சொல்றார் ஒரு நிமிஷம் என்று சொல்லக்கூடியது 60 வினாடி. 60 வினாடி என்னால் கும்பிட முடியாதுப்பா. சரண கமலாலயத்தை 30 நிமிஷ நேரம் விட்டு 60 நிமிஷம் என்ன, அதில் பாதி 30 நிமிஷமாவது கும்பிடிச்சு சொல்றார். அது 30 செகண்டாவது வினாடியாவது இறையவனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, அதுவும் முடியலைன்னா நல்லதையாவது சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் முடியலையா யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, சாதம் கொடுத்துட்டு சாப்பிடலாம், ஏதாவது ஒரு கீரை கட்டு கொடுத்து சாப்பிடலாம், இந்த நாட்டில் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நினைச்சாவது ஒரு கும்பிட்டு சாப்பிடலாம், அதுவும் முடியல அப்படின்னா யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஆலயங்களில் அன்னதானம் கொடுக்கறது அது ஒரு புண்ணியம். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவில்காரங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்தாலும் கடைசியாக சாப்பிட்றாங்க. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதுவும் எங்களால் கொடுக்க முடியல, நாங்கள் ரொம்ப அதில் தோர்த்துல இருக்கமையா அப்படின்னு சொன்னால், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை கோயிலுக்கு வரக்குள்ள ஒரு ஏதாவது இடதலையாச்சும் கோயிலுக்கு கொண்டு வர வேண்டும். வெறுங்கையோடு எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது, வெறுங்கையோடு ஒரே ஒரு இடத்துக்கு தான் போவாங்க. அந்த இடம் இந்த மங்களமான நேரத்தில் சொல்லப்படாது. ஆகவே இப்படி உபயோகம் இல்லாத நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் இறைவனுடைய நாமத்தை கோவிலுக்கு வந்தோண்டா பிற வார்த்தைகள் யாதொன்றும் பேசாதிரு மனமே என்று தாய்மான சுவாமிகள் சொல்வார். ஆகவே இறைவனுடைய நாமத்தை இந்த மௌனோத்சவம் என்று சொல்லக்கூடிய மௌனம் என்று சொன்னால் மனம் வாக்கு காயம் இது மூன்றும் அடங்க வேண்டும், அதுதான் மௌனம். சில பேர் மௌனம் மௌன விரதம் என்று 20 பேப்பர் எழுதி காமிப்பாங்க மௌன விரதம் என்று. அதுக்கு புறமாக இருந்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், இறைவனுடைய திருநாமத்தை புகழ வேண்டும். இறைவனுடைய நாமத்தை ஒரு முறையாவது பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று திருமுறையில சொல்லப்படுகின்றார்கள். சில பேர் இறைவன் இல்லை என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இல்லை, இறைவன் இருப்பார்கள் தெய்வத்தை நம்பர்களை விட நம்பாதவங்களுக்கு ஒரு படி கூட. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் எப்பவுமே என்ன தெய்வம் இல்லை இல்லைன்னு அதையே சொல்லிக் கொண்டிருக்கான், அதே ஒரு தெய்வ சிந்தனையா போயிடும். அவருக்கு நாமத்தை மனத்தினாலே ஒரு முறையாவது நினைத்து நமச்சிவாயன்னு ஒரு நாளைக்கு சொல்லலாம். 5 எழுத்து நமச்சிவாய, 5 எழுத்து எங்களால் சொல்ல முடியாது, எங்களுக்கு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னால் 5க்கு 2 பழுதுன்னு சொல்லுவாங்க. 2ன்னு சொன்னால் சிவசிவன்னு சொன்னால் கூட அதுக்கு புண்ணியம் உண்டாகுமா, குழந்தைகள்லாம் ஓடி தெரிஞ்சாலும் அடே ஓடி தெரியாதேப்பா சிவனே ஒரு இடத்துல உட்காருப்பாடுன்னு சொல்லுவாங்க, அந்த சிவனே சொன்னால் கூட புண்ணியம் உண்டாகும். ஆகவே இறைவனுடைய நாமத்தை உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களே, குலதெய்வத்தை விருப்பமான தெய்வங்களே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்துக்கு வருடம் ஒரு முறையாவது பொங்கி படைத்து விசேட வழிபாடு நேரங்கள்னு சொல்லப்பட வேண்டும். ஆகவே முன்னோர்கள் செய்த வழிபாட்டை நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு தான் குடும்பங்களை உயர்த்தும் என்று சொல்வார்கள். ஆகவே
குலதெய்வத்தை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் ஆகிய தெய்வங்களை எல்லாம் நினைத்து உங்களுடைய தாய் தகப்பன் மாதா பிதா குரு தெய்வம் ஆகிய தெய்வங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் மட்டும் நினைச்சா பார்த்தாது, இளம் தலைமுறைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளம் தலைமுறைகள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கோயிலுக்கு போய் நீங்கள் 1000 மூலம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை முதல்ல கும்பிடணும், அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும். அப்போ தான் தெய்வ வழிபாட்டை செய்த பலன் உண்டாகும். ஆகவே அந்த பலன் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இறைவனுடைய நாமத்தை மனத்தினாலே நினைத்து மௌனமாக மனம் மொழி வாக்கினாலே இறைவனை வழிபாடு செய்யும் முகமாக மௌனோத்சவமாக இந்த வழிபாடானது அம்பிகையினுடைய திருச்செவியிலே திருவடியிலே சமர்ப்பிக்கின்றார்கள். மௌனம் இருந்தால் சகல காரியங்களையும் வெற்றி செய்யலாம் என்பதை தெரிவிக்கும் முகமாக சகல வாத்தியங்களுடன் இறைவன் அம்பிகையானது அனுகிரகம் செய்கின்றார்.
சடங்காத நம ரத்தாந்து ஜன்மாத்திரேரமா இரண்டாவது வருடம் இந்த புது ஆலயத்திலே மகோற்சவம் நடைபெற்றிருக்கின்றது. சென்ற ஆண்டு கடைசியாக சென்ற ஆண்டுக்கு முதல் உற்சவம் நடைபெற்ற பொழுது அடுத்த வருடம் அதாவது 2023 புதிதாக ஒரு ஆலயம் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு ஐயப்பாட்டிலே இதுதான் எங்களுடைய கடைசி திருவிழா ஆண்டு 2022 எல்லோரும் எண்ணி கலங்கிக் கொண்டிருந்த வேளையிலே இந்த ஆலயத்தினுடைய அம்பாளுடைய ஒரு அனுக்கிரகத்தாலே வெகு சீக்கிரத்திலே இந்த இடம் கிடைத்து 2023 பங்குனி மாதம் ஜனவரி மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பாலஸ்தானம் பண்ணி கும்பாபிஷேகம் இந்த ஆலயம் அவ்வளவு வெகு விரைவிலே கட்டடம் கிடைக்கப்பெற்று துரித கதியிலே கும்பாபிஷேகம் ஒரு 3 இடைவெளியிலே கும்பாபிஷேகம் நடைபெற்று அடுத்த வருடம் அடுத்த மாதம் 4 மகோற்சவம் நடைபெற்றது. யாருக்கு பெருமை? இதுல தகப்பனாருக்குதான் பெருமை. ஏனென்று சொன்னா ஒரு கருவானது பெண்கள் சுமங்கலி பெண்கள் நிறையா இருக்கிறீங்க, தாய்மார்கள் நிறையா இருக்கிறீங்க. சொன்னால் ஐயாவை சத்தம் போடுவீங்க, ஐயா நாங்கள் 10 குழந்தையை பெற்றுக் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் பேரை போட்டிருக்க தகப்பனோட பேரை போடுறீங்க, இது என்னையா நியாயம்? ஏனென்று சொன்னால் ஒரு குழந்தை கருவுற்ற காலம் எத்தனை மாதம்? 10 எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அது தவறு. 10 அல்ல, 12 எல்லாம் நம்மளுடைய காலக்கணக்கிலே 12 ஒற்று வரும். 12 சூரியன் உங்களுக்கு தெரியும், சித்திரை முதலான பங்குனி மாதம் வரைக்கும் 12
ஆகவே பன்னிரண்டு கணக்கு வரும். எப்படி சொன்னா, ஒரு உயிரானது நீரினாலே உண்டாகின்றது, ஒரு ஆணுடைய உயிர் அணுக்களினாலே உயிர் உண்டாகிறது. அந்த உயிரானது ஒரு ஆணினுடைய உடம்பிலே 2 மாதம் தங்கி இருக்க வேண்டும். அப்படி தங்கின உடம்பு அந்த உயிர் தான் தாயாரனுடைய உதரத்திலே வயிற்றிலே சென்று குழந்தையாக உண்டாகின்றது. அதற்கு தகப்பனாருடைய வயிற்றிலே 2 மாதம், தாயினுடைய வயிற்றிலே 10 மாதம், 10 2 12 மாதங்கள் ஒரு குழந்தையினுடைய கருக்காலம். ஆகவே தகப்பனாருடைய பெயரையும் முன்னுக்கு சொல்லிதான் குழந்தைகளுடைய பெயரை சொல்லணும். அதுபோல எந்த பொருளுக்கு பெருமை அதிகமோ அந்த பொருளை பின்னுக்கு சொல்வார்கள், அதற்குண்டான பொருளையும் முன்னுக்கு சொல்வார்கள். கணம் தரும் கல்வியில் எதுக்கு பெருமை? கல்விக்குத்தான் பெருமை. கல்வி என்ன கொடுக்கும்? நிறைந்த செல்வத்தையும், செல்வத்தை மட்டும் இல்லை, அந்த இடத்துல அனைத்தையும் சொல்லும். நல்ல புகழ், நல்ல பதவி, பொறுப்பான குணங்கள், அதை அனைத்தையும் சொல்லும். ஆகவே தனம் தரும், இந்த ஒரு பாட்டுக்கே ஒரு நாளைக்கு அர்த்தம் சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும், ஐயா சொன்னது நேரம் குறைவு. அதனால அம்பிகை வழிபாடு செய்தால் நிறைந்த கல்வியை தருவார், நிறைந்த தனத்தை தருவார். பிறகு என்ன தருவார்? எல்லாத்துக்கும் ஒரு பயம், எல்லா நாளையும் ஒரு மனிதனுடைய சாதாரண ஒரு ஆணுடைய மனிதனுடைய மூளை 800 கம்ப்யூட்டர் சேர்ந்தால் என்ன வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு மூளை திறமை உண்டு. இதுக்கு பெண்களுக்கு ஒரு மடங்கு கூட, 1600 கம்ப்யூட்டர் சேர்ந்தால் என்ன பவர் உண்டோ அந்த பவர் பெண்களுக்கு இருக்கும். அதனால் தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னால், பின் புத்தின்னு சொன்னால் பின் இல்லை, பின் யோசித்து செய்யக்கூடிய ஆண்களுக்கு காதா. அதனால தான் ஐயா பிரசாதம் கொடுத்தா பாருங்கள் ஆண்கள் காதில் வச்சுக்கொள்வாங்க, ஏன்னா காதால் கேட்கறத மட்டும் ஆணுக்கு. பெண்கள் பாருங்கள் தலைக்கு வச்சுக்கொள்வாங்க, ஏன்னா யோசித்து எதையும் முடிவு செய்யக்கூடியவர்கள். ஆகவே தளர்வறியாத மனம், எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், நம்மளால் அதை செய்ய முடியுமோ எது செய்ய முடியுன்னு பயம் இருக்கும். அந்த தளர்வறியாத மனத்தை தரக்கூடியவள் அம்பிகை. அம்பிகையை வழிபாடு செய்தால் அந்த தளர்வறியாத மனோ தைரியம் உண்டாகும். ஆகவே தளர்வறியாத மனமும் தனமும் நிறைந்த கல்வியும் தரக்கூடியவள் நாகபூஷணி அம்பிகை. வழிபாடு செய்தால் அதிக வரம் பெறலாம் என்பதை சொல்லி இவ்வழிபாட்டிலே கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நாகபூஷணி அம்பிகையினுடைய பரிபூர்ண திருவருள் இரவும் பகலும் முப்போதும் எப்போதும் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்திலே அழகாக சொல்வார்கள், யார் ஒருவர் துர்கா தேவி அம்பிகையை தியானிக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தான் வேண்டிக் கொள்வாராமா, திடமான பக்தியை யார் ஒருவர் அம்பிகையை எடுத்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் தான் வேண்டிக் கொண்டு சகல நன்மைகளையும் அம்பால் தருவார். ஆகவே நாகபூஷணி அம்பிகையினுடைய திருவருள் என்றைக்கும் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆசை வழங்குகின்றோம். ஸ்ரீ நாகபூஷணி அம்பிகைக்கு, நல்ல அம்பிகை அடியார்களுக்கு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளின் ஆசையையும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் எனக்கு எனக்கும் முன்பாக கூடிய ஸ்ரீ சுபாஷ் சபாநாதக்குருக்கள் ஐயாவின் ஆசீர்வாதங்களும், ஸ்ரீ கல்யாண சுந்தர் கல்யாண பிரமசோக்குருக்கள் ஐயா அவர்களின் ஆசீர்வாதமும் அம்பாளின் ஆலய நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கு குறித்தாகட்டும். அத்தோடு உபயம் செய்த அத்தனை அன்பர்களுக்கும் அத்தனை அம்பிகை அடியவர்களுக்கும் தேருக்கு ஒரு சரி கொடியேற்றத்திலிருந்து இன்று வரைக்கும் உபயம் செய்த அத்தனை அடியவர்களுக்கும் அம்பாளின் சார்பாகவும் ஆலயத்தில் என்னுடைய சார்பாகவும் ஆசீர்வாதங்களை தலைவியோ பார்வதி கேட்கவில்லை என்னினத்தார் வாழ்வொன்றோ நான் கருதவில்லை. எல்லா உயிர்களுமே சொந்தமன்றி உண்மையை யான் ஒருபோதும் மறந்ததில்லை. சினங்கொண்டு தீங்கிழைக்கும் தீயர்தாமும் சீதமுற வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். திருவருள் துணை கொண்டு இவ்வருடத்தில் மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சிவஸ்ரீ கைலாச கிருஷ்ணமோகன் குருக்கள் அவர்கள் ஆலய குரு, எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எங்கள் மூத்த குருவாக விளங்கும் சிவஸ்ரீ சுப சபாநாத குருக்கள் அவர்கள் ஆசீர்வதித்தார். தேஜூர குண்டிட விபூஷிதாங்கம் ஹஸ்தோத்பலம் கடிகரம் திருதராஜ வேஷம் ருத்ராபூதிலலாடபாஜம் தியாஜ மூர்த்தி ரூபம் ஸ்ரீமாதாரு பாதுகாபியாம் நமஹ. நாகபூஷணி பாதசேவித குரு பாதுகாபியாம் நமஹ. சிவஸ்ரீ சுப
சபாநாத குருக்கள் அவர்களுக்கு எங்கள் ஆலய குரு கிருஷ்ணமோகன் ஐயா கௌரவிப்பார். கொண்டாடுவோம். ஸ்ரீகண்டாச்சாரிய மத்யமாம் மதாச்சாராம் வந்தே குரு பரம் பாதுகாப்பியாம் நமஹ. உங்களை பற்றி ஒரு சிறிய இது நான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நான் 17 வருட காலமாக இந்த ஆலயத்தை நிர்வாகித்துக் கொண்டு வருகின்றேன். அந்த நிலையில் சபாநாத குருக்கள் அவர் ஒரு பெரிய மூத்த குருக்கள் எங்களுக்கு வந்து தப்ப சிறப்புரை கூட வாழ்ந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்லியிருக்கிறார் மக்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கரவேசத்தை கொடுத்து அவரை மூத்த கண்டிப்பதும் தண்டிப்பதும் நம்மை கொல்ல வல்ல நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக. அடுத்ததாக சுவிஸ் நாட்டிலே இருந்து எங்களை கொடியேற்றத்துக்கும் தீர்த்தத்துக்குமாக அவர் 10 நாளும் நிற்பார் நினைத்தோம். அவருக்கு அங்கே ஆலயத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். அதால் வர முடியா போச்சு. என்றாலும் எங்களை கொடியேற்றத்தையும் எங்கள் தீட்சோதரையும் சிறப்பித்ததுக்கு சிவஸ்ரீ கல்யாண குருக்கள் அவர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவருடைய மந்திரங்கள் எல்லாத்திலும் பார்க்கவே தெரிந்திருக்கும், சொல்ல தேவையில்லை. அவரும் எங்களை இந்த சபாநாத குருக்கள் மாதிரி அவரும் ஒரு பெரிய குருக்கள் தான். அவருக்கும் பொன்னாடை ஓட்டி அவரை ஆதரவிப்பார் எங்கள் ஆலய குரு பூஜை முடிச்சு வரும்போது அவங்க எடுக்கக்கூடிய போட்டோ தான் இதாக இருக்கும். அதையெல்லாம் விட எங்களுக்கு எல்லாம் உற்ற துணையாக இருந்து மகோத்சவ காலத்திலே வேண்டிய சாதகா திரவிய சாதகா என்று சொல்லுவார்கள். சாதகம் என்ன ஆச்சாரியன் குருக்கள் என்ன வேணுமென்று நினைக்கிறாரோ அதை கொண்டு செய்யக்கூடியவர் நம்மளுடைய ராஜ கைலாசநாத கைலாசையா அவர்கள். குருமா சன்னிதானம் மோகனையா அவர்களினாலே கௌரவிப்பு செய்யப்படுகிறது. ராஜ கைலேஸ்வர சர்மா அவர்களுக்கு எங்கள் ஆரிய குரு மோகனையா பொன்னாடை போட்டு வழங்குவார். அத்துடன் அவர் எல்லா மக்களையும் சிரிக்க வைத்து சந்தோஷமாக ஆலயத்தை எல்லா தொண்டுகளையும் செய்து எல்லோரையும் சந்தோஷமாக சிரிக்க வைத்து அவருடைய தன்னுடைய கடமையும் கண்ணியமாக பார்த்த மக்களின் ஆசீர்வாதம் எல்லா மக்களுடைய சந்தோஷத்தை வந்து எல்லாரும் ஒரு எங்களுக்கு நினைக்கிறேன் இந்த ஆலயம் திறந்து 25 தாதஸ்வர வித்வானாக இருக்கின்ற காலமுறைக்கு எங்கள் ஆலய குரு பொன்னாடை போட்டு கௌரவித்தார். இறைவனே இசை வடிவோது தமிழ் இசையால் வசமாக எங்களுக்கு எங்கள் ஆலய குரு பொன்னாடை போட்டு அவரை கௌரவித்தார். எல்லோ மக்களும் அறிஞர்களும் அவருக்கு தொடர்ந்து எங்களுக்கு அவர் இரண்டு பேரும் தான் வித்வான்களாக இருக்கிறார். இந்த காலத்தில் நாதஸ்வர கலைஞர்களை கட்டாயம் நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கலையை பாரம்பரியமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அதை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தருணத்திலே அவர்களை போற்று வைக்கக்கூடிய காலம் இந்த காலமாகும். அவர்கள் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயத்திற்கும் அவ்வளவு மங்களங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அடியார் பெருமக்கள் எல்லோரும் மீண்டும் ஒரு முறை இன்னிசை கலைஞர்களுக்கு கரகோஷத்தை கொடுத்து அவர்கள் சந்தோஷிக்க வேண்டும். தொடர்ந்து அவர்தான் இந்த பூசாரி கொடுத்த பாட்டையெல்லாம் ஏற்றுக்கொண்டு
ஆசாரியாக துணையா நின்றவர் திரு தருணவாளர். அவரும் அவருடைய மனைவியார் வசந்தாவும் எங்கள் ஆலயத்திற்கு நித்திரை கூட கொள்ளாமல் இடவிடமா வந்து என்னோட நல்ல உதவி செய்தார். அவர் அவருடைய மனைவியார் அவர்களை இங்கே அழைக்கின்றேன். ரெண்டு பேரும் அவர்களுக்கு பத்து நாளும் மடப்பள்ளியில் நின்று பிரசாதங்கள் எல்லாம் செய்து அம்பாளுக்கு தந்ததுக்கும் மற்ற நேற்று முக்கியமா தேர் உபயம் தேருக்கு உங்களுக்கு தெரியும் 100 கிலோ அரிசி போட்டு அவ்வளோ சாம்பாரையும் வைத்து அவரும் அவருடைய கணவருமாக சேர்ந்து தர்மராஜா மங்களாவ ஐயா ஆலய குரு மோகன் ஐயா கௌரவித்தார். இதே போல் என்றென்றும் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இந்த உதவி செய்ய அம்பாள் ஆசீர்வதித்தார். இருந்த பிரேமா அவர்கள் அவரட்டும் ஆசீர்வாதம் சிறப்பித்து மதி யூடியூப் இருவரையும் பேர் எனக்கு தெரியும். மதி யூடியூப் நிறுவனத்தார் ஸ்தாபகர் நிர்வாகத்தினர் இருவர் முன் எப்பவும் எங்கள் ஆலயத்தை அவர்கள் யூடியூப் சேனல் நேற்றெடுத்து போட்ட உடனே எனக்கு குழந்தையில இருந்தும் கேளியில இருந்தும் உபயத்துக்கு அடித்தார்கள். நாங்கள் உங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தோம். இப்படி ஒரு நாவசூரியம் இருக்கிறது இப்பதான் பார்த்தோம் என்று அவர்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறார்களாம் பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. அவருடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும் என்று எங்கள் நாவசனி அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன். அவர்களை அறிமுகப்படுத்த திரு ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் எங்கள் ஆசீர்வாதம். அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் கூட்டிக் கொண்டு விரட்டார். அவருக்கும் அம்பாளின் ஆசீர்வாதமும் குருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னும் பல இன்னும் எத்தனையோ நிறுவனங்களை கூட்டிக் கொண்டு வர வேணும். லாபம் துணை ஆசாரி அரோரா சொன்னார். ஹரன் என்றால் சிவபெருமான். இன்னும் ஒரு அறவோடு சொன்னால் சிவபெருமானே. ஹரன் என்றால் பாபத்தை அழிக்கக்கூடியவன். ஹரன் என்றால் சிவபெருமான். ஹரோஹரா தமிழில் அதை ஆவா சொல்லி அரோஹரா சொல்கிறோம். சிவபெருமானுடைய நாமத்தை இரண்டு முறை சொல்கிறோம். ஹரோஹரா பார்க்கக்கூடிய சிவபெருமானே போற்று என்று அன்பர்களுக்கும் சரீர உதவி நிதி உதவி உதவியாலும் பொருட்களினாலும் உதவி செய்த அனைத்து அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் வந்து நின்று 10 நாளும் செய்ய மாட்டார்கள். நான் தவற விட்டுட்டேன். திலக்சன் அவர்களையும் சுகீதன் அவர்களையும் ரெண்டும் பிள்ளைகள் இரவு பாலாறுன்றதுக்கு விரித்தவர்கள் பெறவில்லை. அவருக்கும் எங்கள் அம்பாளின் ஆசியுடன் குருக்களின் ஆசிகளும் கிடைக்க வேண்டுகின்றேன். இதே போல் எப்பவும் நீங்கள் உங்கள் வருங்காலம்தான் இனி இந்த ஆலயத்தை பார்க்க வேண்டும். 10 நாளும் இரவு மகள் அறிந்து சந்தோஷம் இல்லை. எல்லோருக்கும் குருக்களின்
இரண்டு இளைஞர் ஆசீர்வாதம் பெற்றிருமாறு கேட்கின்றேன். அவர்களெல்லாம் எங்களை தொண்டர் சபை ஆரம்பத்திலிருந்து தொண்டு செய்து விட்டு விட்டார். தூரத்தில் நின்றவர் அவர்களால் ஆரம்ப கால தொண்டர்கள் எல்லோரும் தொண்டர் சபையை மட்டுமே தானியத்தை நடத்தவர் வெறி வேர்கள் தான் பெருங்கால இளைஞர் தொண்டர் என்ன சொன்னா ரொம்ப வயசு போன நினைச்சு நான் இளைஞர் தொண்டர் சபை.